கோவையைச் சேர்ந்த ஆட்டிசம் பாதித்த சிறுவன் தனது தம்பியுடன் இமாச்சலில் உள்ள வெவ்வேறு மூன்று மலைகளில் ஏறி மேற்கொண்ட சாதனை முயற்சி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, வினய கஸ்தூரி தம்பதியரின் 12 வயது மகன் யதீந்திரா ஆட்டிசம் நோய் பாதிப்புக்குள்ளாகிய இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள பியாஸ்குண்ட் எனும் 13,000 அடி உயரமுள்ள மலையில் ஏறி சாதனை முயற்சி மேற்கொண்டார். இந்நிலையில் 6ஆம் வகுப்பு படிக்கும் தனது 11 வயதான இளைய சகோதரர் லஹிந்திராவுடன் 3 மலைகளை 7 நாட்களில் ஏறி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கடந்த June 11 தனது பயிற்சியாளர் ஆண்ட்ரூ ஜோன்ஸுடன் சென்று இருவரும் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பீக் என்ற 17,000 அடி உயர மலையையும் பிர்குலேக் என்ற 15,000 அடி உயரம் கொண்ட மலை, பத்தால் சுபிக் எனும் 14,000 அடி உயரமுள்ள மலை என 3 மலைகளையும் 7 நாட்களில் ஏறி சாதனை படைத்துள்ளனர். இந்நிலையில் இமாச்சலில் இருந்து கோவை திரும்பிய சாதனை சகோதரர்களுக்கு அவர்களது இல்லத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தனது சாதனை குறித்து ஆட்டிசம் பாதித்துள்ள சிறுவன் யதீந்திரா தனது மழலை குரலில் பேசுகையில் தனக்கு தமிழக முதல்வரை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என தன் விருப்பத்தை கூறினார். அவரது தாய் வினயகஸ்தூரி கூறுகையில், ஆட்டிசம் குறைபாடை 2 வயதில் அறிந்ததாகவும் இருந்தபோதும் அவருக்கு யோகா, கராத்தே, நீச்சல் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மலையேற்றத்தில் யதீந்திராவுக்கு போதிய பயிற்சி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சாதனை முயற்சியை தனது மகன்கள் இருவரும் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் யதீந்திரா போல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஊக்கத்தை அளித்து பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.